உலாவன் காப்பம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக வீடியோ பதிவு போடாதது தாமதமாக போடுறதுனால இல்லை அனைவரும் என்னை மன்னிக்கவும். ஏன்னா கொஞ்சம் தோட்டத்தில் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வேலை ஆட்கள் இல்லை, அதனால் எல்லா வேலைகளும் நாம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மெயினாக நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ஆட்டு பண்ணையில் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு, நம்ம ஆட்டு பண்ணையில் எவ்வளோ ஆடுகள் இருக்குது, எவ்வளோ சினையாக இருக்குது, நம்ம என்னென்ன வகையான தீவனம் கொடுக்குறோம், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இந்த பதிவில் முதல் பார்த்து நம்ம ஆட்டு பண்ணையில் நம்ம புதிய வரவுகள் என்ன இருக்குது, எப்படி ஆடுகள்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முத முறை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் எப்போவுமே மழை குறைவு இல்லாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறைய மழை பெய்யறதுனால எங்களுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி இந்த மழை காலத்தில் நம்ம என்னென்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதை நம்ம மழை காலத்தில் நம்ம எப்படி ஆடை பராமரிக்கணும்னு பார்க்கலாம். வாங்க, நாம் மழை காலத்தில் மெயினாக நம்ம கொடுக்க வேண்டிய தீவனங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம பசுந்தீவனம். பசுந்தீவனத்தில் நாம் ஆடுகள் எப்போவுமே எந்த தீவனமும் நனைஞ்சிட்டு அதை சாப்பிடாது. அதனால் நான் எங்களுக்கு மழை விடுற டைமில் வெயில் காலையில் ஒரு 10 மணிக்கும் போதெல்லாம் நல்லா வெயில் அடிக்கும். அந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற டைமில் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் காட்டில் நிறையா புட்கள் வரும், அந்த மாதிரி இந்த அருகம்புல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அருகம்புல் வரும், அதை நாங்கள் நிறையா கட் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம் காலையில் டைமில். அது மழையான டைமில் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபீடர் பாக்ஸில் போட்டு ஆட்டுக்கு ஃபீடு பண்ணிக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் வந்து ஆடுங்க ஒரு 12 மணி வரைக்கும் மேய்ச்சலுக்கு போயிருக்கோம். மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளத்துலேருந்து அந்த தட்டுங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி இதை சாஃப் கட்டுறது இல்லை, அடுத்தது நம்ம சாஃப் கட்டுற வாங்கலாம் தான் ஒரு பிளான் இருக்குது. அது அதுக்குனால நம்ம கையிலேயே இதெல்லாம் நறுக்கி நாங்கள் இந்த ஃபீடிங் ட்ரையில் போட்டுருவோம். போட்டு ஆடுகள்லாம் முதல் நல்லா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் 2வது ஃபீடிங் வந்து இந்த மாதிரி நாங்கள் அறுத்து வச்சு கொண்டு வந்து அருகம்புல்ல போட்டுருவோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தர டைமில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபீட் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை காலத்தில் நம்ம உலர்த்தீவனம் நிறையா வச்சுக்கணும். எங்கள் பண்ணையில் நாங்கள் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது போன வருஷம் உலர்த்தீவனங்கள்லாம் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. இந்த வாட்டி நம்ம இந்த ஸ்டாக் வைக்க நம்ம மறந்துட்டோம். அடுத்த வாட்டி வந்து நாங்கள் உலர்த்தீவனம் நிறைய இப்போ போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ மெயினாக நாங்கள் ஆட்டுகளுக்கு இந்த எங்கள் சைடாக தான் கொள்ளு தான் போடுவோம். மெயின் கிராஃப்ட் பருத்தி இருக்கும். அந்த பருத்தியில் நடுவில் என்னென்ன காய் பருத்தி வெடிக்கும் போது நாங்கள் கொள்ளு விதைச்சிருவோம். அந்த வர கொள்ளை நம்ம ட்ரை ஃபாடராக யூஸ் பண்ணிக்குவோம். அதை எடுத்து அதை கொள்ளெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு வர போட்டு அந்த மாதிரி தீவனத்துக்கெல்லாம் நாங்கள் ட்ரை ஃபாடராக வச்சு ஆடுகளை இந்த மாதிரி மழை காலத்து டைமில் நம்ம ஈஸியாக தீவன முறைகளை பராமரிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்கொடி போடலாம் ஆட்டுகளுக்கு. மெயினாக நம்ம நிறைய புரதச்சத்து உள்ள பொருளில் வந்து கள்ளக்கொடி ரொம்ப முதலான இடத்த பிடிச்சிருக்கு. அதை இப்போ வந்து நம்ம ஆட்டு பண்ணையெல்லாம் மெயினாக நம்ம கள்ளக்கொடி வந்து இப்போ தான் போட போகிறோம். ஏன்னா இப்போ தான் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எங்களுக்கு, நல்லா இப்போ தான் மழை காலமாக இருக்குது. ஒரு 1.5 மாதமாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு எங்களுக்கு. நாங்கள் இன்னொரு 20 நாள் போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கள்ளக்காய் இப்போ தான் விதப்பு பண்ண போகிறோம். அதில் வர ஒரு 1 ஏக்கர் விதப்பு பண்ண போகிறோம். அதில் வர கொடிங்களை எடுத்து நம்ம ஆட்டுகளுக்கு ட்ரை ஃபாடராக வச்சு ஒரு மினிமம் ஒரு 8 மந்த்து 9 மந்த் வரைக்கும் அந்த கள்ளக்கொடியை நம்ம பத்திரமாக உப்பு போட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை காலத்தில் நம்ம ஆடுங்களை மெயினாக பராமரிப்பு முறையில் வந்து நம்ம மழையில் நினைய விடக்கூடாது. மழையில் நினைஞ்சாலே ஆட்டுங்களுக்கு மெயினாக சளி பிடிக்கும், அதுக்கப்புறம் வாய்ப்புன்னு வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மெயினாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இருக்கணும் எப்போவுமே. எனி டைம் ஆட்டு பண்ணையின்னு ஆரம்பித்தா மெயினான தேவை ஷெட்டு தான். ஆட்டுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஷெட்டு தான் மெயினான பொருளாக இருக்கும் இந்த ஆட்டு பண்ணையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம மழையில் நினைவுறதுனால ஆட்டுங்களுக்கு சளி பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுகளுக்கு வெயில் காலத்தில் நம்ம கடலை புண்ணாக்கு போட்டு நம்ம தண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் நம்ம கடலை புண்ணாக்கு, அந்த கடலை புண்ணாக்கு இருக்கிற டேஸ்ட்டுக்கு நிறைய தண்ணி குடிக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம தண்ணி அதிகமாக இந்த கொஞ்சம் தண்ணியை கம்மியாக கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடு அதிகமாக தண்ணி குடித்தாலும் அதுக்கப்புறம் மழையில் நினைஞ்சாலும் கொஞ்சம் சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் நம்ம சாம்பிராணி போக போடணும் ஆட்டுங்களுக்கு. சாம்பிராணி போக போடுறதுனால நம்ம பண்ணையில் ஒரு நல்ல வாசமாக இருக்கிறதுனால நிறைய கிருமிகளை அறியிற வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம பண்ணையில் ஒரு புது வரவுன்னு பார்த்தா இப்போ ஒரு 10 நாளைக்கு முதல்ல ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு.
அது ஒரு மூணாவது இது குட்டி தான் போட்டிருக்கு, ஆனாலும் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு சம்மரில் வந்து எங்களுக்கு சரியாக மேய்ச்சல் கட்டுப்படியாகலை ஆட்டுக்கு, அதனால் ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா பெருசாக போட்டிருக்கு, ஒரே ஒரு பெட்டக்குட்டி தான் போட்டிருக்கு. நாங்கள் இது தாயாட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். எங்கக்கிட்ட போடுற குட்டிங்களெல்லாம் நாங்கள் அதிகமாக தாயாட்டுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சின்ன குட்டிங்களை பார்த்து நாங்கள் குட்டிங்களை எப்போ விற்பனைக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன குட்டி விற்கும்போது ஒரு 5000 தான் அதிகமான பச்ச ரேட்டுக்கு போகும். அதே நம்ம ஒரு தாயாடு ஆக்கி கொடுத்தோம்னா ஒரு தாயாடு வந்து ஒரு 15000 அந்த ப்ரைஸில் நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருக்க ஆடுங்க வந்து நல்லா பால் வள உள்ள ஆடுங்க. இந்த ஆடு இப்போ வந்து குட்டிக்கு பால் கொடுத்து ஒரு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்கு. காலைல 1.5 லிட்டர், சாயந்தரம் 1.5 லிட்டர் ஆட்டு பால் கிடச்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. அதை நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பால்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் மற்ற பாலுக்கு எல்லா பாலுக்கும் விட நல்ல ஒரு குவாலிட்டியான பால் தான் சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கும் போது முத முதல் வந்து ஒரு உங்களுக்கு ட்ரெயின் ஆகிற வரைக்கும் மினிமம் ஒரு 10 ஆடு வச்சு ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னாலும் அது உண்மை தான். ஏன்னாலும் நம்ம நிறையா ஒரு 50 ஆடு 60 ஆடுன்னு போகும்போது நம்மளுக்கு நோய் வாய்ப்புடும்போது அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக்கிற வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 2 ஆடுலேருந்து ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆடோட வளர்ப்பை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகும். இன்னும் சீசனுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், இந்தெந்த மாதிரி நோய் வாய்ப்படும், இந்தந்த சீசனுக்கு இந்தந்த மாதிரி நோய் வாய்ப்படும், இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன மருந்து கொடுக்கலாம். ஒரு ஆடு வந்து உடனடி நம்மளுக்கு வருமானம் கொடுக்குற பொருளானாலும் ஆனால் அது ஒரு உயிர் தான், அதை நம்ம எப்படி பார்த்து பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரி நிறையா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஆட்டு பண்ணையில் இந்த மாதிரி கற்றுக்கலாம். நிறைய இடத்துல ட்ரைனிங் எல்லாம் போவாங்க. எதுக்காக மெயினாக நீங்கள் வந்து ஒரு 2 ஆடு வச்சு ஆடு வளர்த்தி பாருங்கள், அதுவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு ஆட்டு பண்ணையில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கேட்கும், என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அந்த மாதிரி நாங்கள் இப்படி ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சூஸ் பண்ணது மெயினாக நாட்டு ஆடு தான். நீங்கள் பெருசாக தலைச்சேரி போயர்னு போகும்போது அதுக்கு கொஞ்சம் நோய் வாய்ப்படுற தன்மை அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மெயினாக புதுசாக ஆடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து நாட்டு ஆடு சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஏரியாவில் இருக்க அந்தந்த ரக ஆடுகளை வாங்கி முத முதல்ல நீங்கள் ஆட்டு பண்ணை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே போக போக உங்களுக்கு ஆட்டு பண்ணையில் அது அனுபவம் கிடைக்க நம்ம ஆட்டுங்களை அதிகமாக வேறு பட்சம் தலைச்சேரி போயர் இந்த மாதிரி ஜமுனாபரி இந்த மாதிரி நம்ம வேறு மாதிரி சிரோஹி இந்த மாதிரி ஆடுங்களை நம்ம மெயின்படுத்திக்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கி சொன்ன தகவலெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம கோழி வளர்ப்பு இந்த மழை காலத்தில் நம்ம கோழியை எப்படி பராமரிக்கணும், எந்த மாதிரி கோழி குஞ்சுங்களை எப்படி பராமரிக்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புறா வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கோம். 2 புறாவில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த புறா முட்டை வைக்க போகுது. இன்னொரு 4 நாள்லாம் முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறையா கூடுங்கள்லாம் குருவி இந்த நிறையா குச்சிங்களெல்லாம் சேர்த்து வச்சு கூடு பண்ணியிருக்கு. ஓகே, நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.